ஹலோ விவோஸ். இப்போது தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் சில மாநிலங்களில் மட்டும் கொரோனாவோட தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதில் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகமாக கொரோனா பரவுறதுனால அந்தந்த மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இ பாஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வரணும்னா அவங்களுக்கும் இ பாஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் தமிழகத்தில் இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்தே தெரியுது தமிழகத்தில் கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வருதுன்னு. கடந்த சில வாரங்களாகவே கொரோனாவோட தாக்கம் 500க்கும் குறையாமல் வந்துகிட்டு இருக்கு. 500க்கு மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால பெரும் அதிர்ச்சி இருக்கு. பெருநகர பகுதிகளான சென்னை, கோவை போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு நாளைக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கோவையிலையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்களாம். சென்னையில் இருக்கக்கூடிய தெருக்களில் கொரோனா எந்தெந்த தெருவில் பரவி இருக்கோ அந்த ஒட்டுமொத்த தெருவையும் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கொரோனாவை எப்படியாவது பரவ விடாமல் தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கலாமா அப்படின்னு ஆலோசனை நடத்தப்பட்டுட்டு வந்துட்டுருக்கதா செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போது வருகிற April 6 சட்டமன்ற தேர்தல் வருது. இதன் காரணமாக அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. மக்கள் கூட்டத்தை சந்தித்து பிரச்சாரம் நடத்தினா மட்டும்தான் தேர்தல் ஒழுங்காக நடைபெறும் அப்படின்ற காந்தினால ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தேர்தல் நேரத்தில் மக்கள் ஓட்டு போடணும், அதனால் இப்போதைக்கு ஊரடங்கு உத்தரவுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரையும் கொரோனா தாக்கத்தை முடிஞ்சளவு கட்டுப்படுத்தணும். அதுக்குள்ளேயும் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஊரடங்கு உத்தரவுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கொரோனா அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா முதல்ல ஊரடங்கு உத்தரவில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த ஆரம்பிப்பாங்களாம். எந்தெந்த விஷயங்களில் தளர்வுகள் இருந்ததோ அது எல்லாத்துலேயுமே மீண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா இரவு நேர ஊரடங்கு உத்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொரோனாவை கட்டுப்படுத்தோம்னா இதை தவிர வேறு வழிகள் கிடையாது. மக்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம், முகக்கவசம் அணிங்க, சமூக இடைவெளிகளை பின்பற்றுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சுகாதாரத்துறையினர் இப்போ மக்கள் கிட்ட தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.